எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 3/1/2019 வியாழக்கிழமை கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கமாடிட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க, லைக் லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ், நல்ல எக்ஸ்போஷர்ஸ், இன்ட்ராடேல பண்றதுக்கு பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி, ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்டில் உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ண, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே அலைஸ் ப்ளூட ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தற்சமயம் குளோபல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குளோபலில் வேர்ல்ட் வைடில் கோல்டு 5 புள்ளிகள் உயர்ந்து 1289 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் 0.026 புள்ளிகள் குறைந்து 15.62 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் 0.011 அப்படிங்கிற லெவலில் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அலுமினியம் 34 புள்ளிகள் குறைந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜிங்க் பாசிட்டிவாக இருக்குது, லெட்டு நெகட்டிவாக இருக்குது, நிக்கல் நெகட்டிவாக இருக்குது, காப்பர் நேரோவாக இருக்குது. ஸோ இது வேர்ல்ட் வைடில் தற்சமையாக நடந்துட்டுருக்கிற கமாடிட்டிஸோட மார்க்கெட் அப்டேஷன்ஸ். அடுத்து குளோபல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி கமாடிட்டியில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி டேக்ஸ் பாசிட்டிவாகவும், சிஎஸ்சி நெகட்டிவாகவும் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் நிக்கி கம்ப்ளீட் டவுன், ஹேங்ஸெங், தாய்வாந்த் எல்லாமே டவுனாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் 50 2 புள்ளிகள் உயர்ந்து 10834 அப்படிங்கிற லெவலில் தற்சமே ட்ரேட் ஆகிட்ருக்கு. நம்ம நிஃப்டி 50 இந்திய பங்குச்சந்தை 7 புள்ளிகள் உயர்ந்து 10799 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ ஈக்குவிட்டிக்கான பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். சாரி, கமாடிட்டிக்கான பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும் 408.40 அப்படிங்கிற லெவலில், 404 ஃபஸ்ட்டு சப்போர்ட், 400.50 செகண்ட் சப்போர்ட், 396.20 தேர்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 412 மேலே இருக்குது. அதை கட் பண்ணுச்சுன்னா 416.30, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 419.90. க்ரூட் ஆயில் 3267 அப்படிங்கிற லெவலில், முதல் சப்போர்ட் 3175, அதை கட் பண்ணுச்சுன்னா 3021, தேர்ட் சப்போர்ட் 2929. ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 3421, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3513, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 3667. கோல்டு பிவோட் பாயிண்ட் 31561, சப்போர்ட் லெவல் 31418, செகண்ட் சப்போர்ட் 31226, தேர்ட் சப்போர்ட் 31083, ரெசிஸ்டன்ஸ் 31753, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 31896, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 32088. சில்வர் 38981 அப்படிங்கிற லெவலில், முதல் சப்போர்ட் 38747, செகண்ட் சப்போர்ட் 38367, தேர்ட் சப்போர்ட் 38133, ரெசிஸ்டன்ஸ் 39361 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 39595, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 39975. லெட்டு 138.4 அப்படிங்கிற லெவலில், சப்போர்ட் லெவல் 135.3 கீழே இருக்குது. செகண்ட் சப்போர்ட் 133.2, தேர்ட் சப்போர்ட் 130.2, ரெசிஸ்டன்ஸ் 140.50 மேலே இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 143.5, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 145.6. நிக்கல் 752.10 அப்படிங்கிற லெவலில், முதல் சப்போர்ட் 742.90, செகண்ட் சப்போர்ட் 727.80, தேர்ட் சப்போர்ட் 718.6, ரெசிஸ்டன்ஸ் 767.20, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 776.40, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 791.50. ஜிங்க் பிவோட் லெவல் 170.4 அப்படிங்கிற லெவலில், முதல் சப்போர்ட் 168, செகண்ட் சப்போர்ட் 166, தேர்ட் சப்போர்ட் 164, ரெசிஸ்டன்ஸ் முதல் 171.90 மேலே இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 174.3, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 175.80. நேச்சுரல் கேஸோட பிவோட் பாயிண்ட் 208.80. ஸோ அந்த லெவலில், முதல் சப்போர்ட் 204.1 கீழே இருக்கு, செகண்ட் சப்போர்ட் 200, தேர்ட் சப்போர்ட் 195.3, ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு லெவல் வந்து 212.9, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 217.6, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 221.7. அலுமினி
126.7 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் லெவல் 123.6, செகண்ட் சப்போர்ட் 121.7, தேர்ட் சப்போர்ட் 118.7. ரெசிஸ்டன்ஸ் முதல் 128.6 மேலே இருக்குது. ஸோ செகண்ட் 131.6, தேர்ட் 133.5. ஸோ அடுத்து நம்ம இன்னைக்கு வந்து ஐ ஹோப் க்ரூட் ஆயில் அதுக்கப்புறமா வந்து நேச்சுரல் கேஸ்க்கு இன்வென்ட்ரி எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரைடே தான் ரெண்டு இன்வென்ட்ரியும் வருது. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். டிசம்பர் சாரி ஜான் மந்த்து தேர்ஸ்டே அன்னைக்கு நமக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியும் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரியும் கிடையாது. ரெண்டு இன்வென்ட்ரியுமே நமக்கு நாளைக்கு தான் இருக்குது. ஸோ ஹெவி வாலட்டாலிட்டி இருக்கும், அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரும் நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜும் நாளைக்கு தான் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி எந்த இன்வென்ட்ரியும் கிடையாது. குளோபல் எல்லாமே இன்வென்ட்ரியை பொறுத்து மெட்டல்ஸில் சேஞ்சஸ் வரலாம். அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் வரலாம். யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஒரு சேஞ்சஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஹை லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் இல்லாமல் சேஃபாக நம்ம ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாம் மினியில் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஸோ இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கமாடிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் வேற ஏதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா அதையும் பகிர்ந்துக்கோங்க. ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Have a great day and thank you so much.